அமரர் கல்கி அவர்கள் இயற்றிய சிவகாமியின் சபதம் முதற் பாகம் 39 அத்தியாயம். கமலியின் மனோரதம். விவரிக்க முடியாத இன்பத்தையும் வேதனையையும் ஒருங்கே தந்த மேற்கூறிய நிழல் நினைவுகளை பொறுக்க முடியாமல் பின்புற கதவை ஓசைப்படாமல் மெதுவாய் திறந்து கொண்டு பூந்தோட்டத்திற்குள் பிரவேசித்தாள். அப்போது இரவில் 3 ஜாமம் நடந்து கொண்டிருந்தது. பிறை சந்திரன் விரித்த இளம் நிலவின் மோகன ஒளியில் அந்த பூந்தோட்டம் கனவு உலகத்தில் காணும் ஒரு காட்சி போல் தென்பட்டது. பூந்தோட்டத்தில் உலாவி வர எண்ணி புறப்பட்ட சிவகாமி வீட்டு சுவரோரமாக சற்று தூரம் சென்றபோது பேச்சு குரல் கேட்டு திடுக்கிட்டு நின்றாள். கமலியும் கண்ணபிரானும் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருந்த அறையின் பின்புற பலகனி வழியாக அவர்களுடைய பேச்சு தெளிவாக கேட்டது. அந்த பக்கம் போகாமல் திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணிய சிவகாமியின் செவியில் மாமல்லர், குமார சக்கரவர்த்தி என்ற வார்த்தைகள் விழுந்தன. பிறகு அவளுடைய கால்கள் திரும்பிச் செல்ல மறுத்துவிட்டன. பலகனியின் அருகில் சுவர் ஓரமாக நின்று அவர்கள் பேசுவதை கேட்டாள். மாமல்லருக்கு பெண் கொடுக்கிறேன் என்று பாண்டிய மன்னர் தூது அனுப்பியதில் என்ன ஆச்சரியம்? பூலோகத்தில் உள்ள ராஜ ராஜாக்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று அவருக்கு பெண் கொடுக்க போட்டியிட மாட்டார்களா என்றாள் கமலி. மாமல்லருக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று மகாராணிக்கு ஆசை. 3 தேசத்து ராஜாக்களுக்கு திருமண தூது அனுப்ப வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருந்தார். அதற்குள்ளே இந்த யுத்தம் வந்து விட்டதால் அது தடைப்பட்டு போயிற்று. இப்போது பாண்டிய ராஜாவே தூது அனுப்பியிருப்பதில் மகாராணிக்கு அசாத்திய சந்தோஷம் என்றான் கண்ணபிரான். சரி, அப்புறம் என்ன நடந்தது என்று கமலி கேட்டாள். அரண்மனையில் மாமல்லரை விட்டேன். உடனே தாயாருக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆரம்பமாகிவிட்டது. சண்டையா? எதற்காக? குமார சக்கரவர்த்தியிடம் கல்யாணம் என்று யாராவது சொன்னாலே அவருக்கு பிரமாதமான கோபம் வந்து விடுகிறது. இதற்குத்தானா இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டு அனுப்பினீர்கள்? போர்க்களத்திலிருந்துதான் ஏதோ செய்தி வந்திருக்கிறதாக்கும் என்று நினைத்தல்லவா ஓடி வந்தேன் என்று அவர் மகாராணியிடம் கோபமாக பேசினார். கமலி, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மிகவும் முக்கியமான ரகசியம் கேட்டால் பிரமித்து போவாய் என்றான் கண்ணன். பெண் பிள்ளைகளிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா கண்ணா என்றாள் கமலி. ஓஹோ, நீ பெண் பிள்ளையா? மறந்து போய்விட்டேன் என்று கண்ணன் நகைத்து கொண்டே கூறினான். ஆமாம், நீ ஆண் பிள்ளை என்பதையும் மறந்து போய்விடுவாய். யுத்தம் வருகிறதல்லவா? யுத்தம் வரட்டும், அப்போது தெரிகிறது யார் ஆண் பிள்ளை யார் பெண் பிள்ளை என்று. நீ என் காலில் விழுந்து கண்ணா யுத்தத்துக்கு போகாதே என்று கதறப்போகிறாய். நான் உன்னை உதறி தள்ளிவிட்டு போகப் போகிறேன். அப்படியா நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில்? யுத்தம் கிட்டி வரும்போது நீ போகாவிட்டால் நானே உன்னை கழுத்தை பிடித்து தள்ள மாட்டேனா? கல்யாணமான பிறகு நீ இப்படி பயங்கொல்லியாய் போனதை பார்த்துவிட்டுத்தான் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் என்றாலே எரிந்து விழுகிறார் போரிருக்கிறது. இப்படித்தானே நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? யுத்தம் வந்திருக்கிறபடியால் குமார சக்கரவர்த்தி கல்யாணம் வேண்டாம் என்கிறார் என்றுதான் எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிசகு கமலி, பெரும் பிசகு. எது பிசகு கண்ணா? எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது பிசகு. மாமல்லர் கல்யாண பேச்சை வெறுப்பதற்கு வேறு காரணம் இருக்கிறது. அது பெரிய ரகசியம். அதிலும் உன் தங்கச்சி சிவகாமியை பற்றிய ரகசியம் கமலி. என்ன, என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாத ரகசியம் என்ன இருக்கிறது? ஏதாவது இசைக்கேடாக சொன்னாயோ? பார்த்துக்கொள், இசைக்கேடு ஒன்றுமில்லை, பெருமையான விஷயம்தான். சொன்னால் எனக்கு என்ன தருகிறாய்? சொல்லிவிட்டு கேள். பொருளை பார்த்து விட்டல்லவா விலையை தீர்மானிக்க வேண்டும் என்றாள் கமலி. அப்புறம் ஏமாற்றக்கூடாது தெரியுமா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி வீரத்தில் அர்ஜுனனையும் அழகில் மன்மதனையும் ரதம் ஓட்டுவதில் கண்ணபிரானையும் ஒத்தவரான மாமல்ல நரசிம்மர் உன்னுடைய தங்கச்சி சிவகாமியின் மேல் காதல் கொண்டிருக்கிறார் கமலி. ஆ என்னும் சத்தம் மட்டும்தான் கமலியின் வாயிலிருந்து வந்தது. அவள் ஆச்சரியத்தினால் திகைத்து விட்டாள். வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் நெஞ்சில் அந்த ஆ சத்தமானது கூறிய அம்பை போல் புகுந்தது. தன்னிடம் இவ்வளவு ஆசையும் நம்பிக்கையும் வைத்துள்ள அருமை தோழியிடம் தனது அந்தரங்கத்தை வெளியிடாமல் இத்தனை நாளும் ஒழித்து வைத்திருந்தது பற்றி அவள் வெட்கினாள். அதற்குள்ளே சம்பாஷணை மேலும் தொடர்ந்து நடந்தது. கமலி, நான் சொன்ன செய்தி உனக்கு அதிசயமாய் இருக்கிறதல்லவா என்று கண்ணபிரான் கேட்டான். அதிசயம் என்ன? நம்முடைய குமார சக்கரவர்த்தி புத்திசாலி என்றுதான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அதனால்தான் அவருக்கு என் தங்கச்சியின் மேல் மனம் சென்றது என்று கமலி சமத்காரமாக விடை சொன்னாள். ஓஹோ, அப்படியா? நீயும் உன் தங்கையும் சேர்ந்து பேசிக்கொண்டுதான் இந்த வேலை செய்தீர்கள் போலிருக்கிறது. உன்னுடைய வலையில் என்னை நீ போட்டுக்கொண்டாய். உன் தங்கச்சி மாமல்லரையே வலை போட்டு பிடித்து விட்டாள். என்ன சொன்னாய் என்று கமலி கம்பீரமாக கேட்டுவிட்டு மேலும் சொல்லம்புகளை போட்டாள். நானா உன்னை தேடி வந்து என்னுடைய வலையில் போட்டுக்கொண்டேன்? நானா வீட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கையை கெட்டியாக பிடித்து கொண்டு கண்ணே பெண்ணே நீ கருணை செய்யாவிட்டால் நான் உயிரை விடுவேன் என்று கதறினேன்? நானா என்னை கல்யாணம் செய்து கொள் என்று கெஞ்சினேன்? இல்லை கமலி, இல்லை.
நீ உன்னுடைய கண்ணாகிற வளையை வெறுமனே விளையாட்டுக்காக விரித்தாய். அதிலே நானாக ஓடி வந்துதான் அகப்பட்டு கொண்டேன். நம்முடைய கதை இருக்கட்டும். மாமல்லருக்கும் என் தங்கைக்கும் நேசம் என்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிந்தது? அதை சொல்லு என்றாள் கமலி. ஆ, பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாதா என்ன? கல்லனுக்கு தெரியாதா கல்லனின் சமாச்சாரம்? நான் உன்னை உன் தகப்பனார் வீட்டில் அந்த காலத்தில் என்னமாய் பார்த்தேன், ஞாபகம் இருக்கிறதா? அம்மாதிரியே உன் தங்கையை இப்போது மாமல்லர் ஆர்வத்தோடு பார்க்கிறார். இவ்வளவுதானா? இன்னும் என்ன வேண்டும்? நாவுக்கரசர் மடத்தில் அபிநயம் பிடித்தானதும் உன் தங்கை மூர்ச்சையாக விழுந்து விட்டாள் என்று சொன்னேன் அல்லவா? உடனே மாமல்லர் ஓடி வந்து சிவகாமியை தூக்கி ஆயனர் மடியின் மீது வைத்தார். கமலி அப்போது அவருடைய கைகளும் தேகமும் எப்படி பதறின தெரியுமா? இதுவரையில் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாய் இருந்தது, இன்றைக்குத்தான் சர்வ நிச்சயமாயிற்று. இதை கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் தேகமெல்லாம் சிலிர்த்தது, விம்மலுடன் அழுகை வரும்போல் இருந்தது. சமாளித்து கொண்டு மேலும் நடந்த சம்பாஷணையை கேட்டாள். இவ்வளவு கூர்மையாக கவனித்தாயே, நீ ரொம்ப புத்திசாலிதான். மாமல்லரும் பாக்கியசாலிதான் என்றாள் கமலி. மாமல்லர் பாக்கியசாலி என்றா சொல்கிறாய்? இதனால் ஏற்பட போகின்ற சங்கடங்களை எல்லாம் நினைத்தாள். சங்கடம் என்ன வந்தது? குமார சக்கரவர்த்தியின் கல்யாணம் என்றால் நம்முடைய கல்யாணத்தை போல் என்று நினைத்து கொண்டாயா? எத்தனை எத்தனையோ யோசனைகள் செய்வார்கள். கண்ணா, என் தங்கையை மட்டும் சாமானியமான பெண் என்று நினைத்தாயா? தமயந்தியை மணந்து கொள்ள தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போல் சிவகாமியை தேடிக்கொண்டு வரமாட்டார்களா? ஏதோ தமயந்தி மனம் வைத்து நல மகாராஜனுக்கு மாலையிட்டாள். ஆனால் தமயந்தி அரண்மனையில் பிறந்த ராஜகுமாரியாச்சே கமலி. என் தங்கை 1000 ராஜகுமாரிகளுக்கு இணையானவாள். கண்ணா, நீ வேணுமானாலும் பார், என்னுடைய மனோரதம் ஒரு நாள் கட்டாயம் நிறைவேறப் போகிறது. அது என்ன மனோரதம் கமலி? இந்த யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு மாமல்லருக்கு மகுடாபிஷேகம் நடக்கப் போகிறது. தங்க ரதத்தில் நவரத்ன சிங்காசனத்தில் அமர்ந்து நரசிம்ம சக்கரவர்த்தி ராஜ வீதிகளில் பவனி வருகிறார். அவருக்கு பக்கத்தில் தேவேந்திரனுக்கு அருகில் இந்திராணியைப் போல் என் தங்கை சிவகாமி அமர்ந்திருக்கிறாள். தங்க ரதத்தின் முன்தட்டில் நீ ஜம் என்று உட்கார்ந்து ரதத்தை ஓட்டிக்கொண்டு வருகிறாய். நான் அரண்மனை கோபுர வாசலில் மேல் மாடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ரதம் அரண்மனை வாசலில் வந்து நின்றதும் கூடை கூடையாக மல்லிகை மலர்களையும் சண்பக பூக்களையும் அவர்கள் மேல் கொட்டுகிறேன். நடுவில் உன் தலையிலும் ஒரு கூடை பூவை கவிழ்கிறேன். இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் என் மனோரதம் கண்ணா. கமலி, உன் மனோரதம் நிறைவேறினால் எனக்கும் அளவில்லாத சந்தோஷந்தான் என்றான் கண்ணன். சிவகாமி திரும்பி தன்னுடைய அறைக்குள்ளே சென்று படுக்கையில் படுத்து கொண்டாள். இருதயத்தின் அடிவாரத்திலிருந்து பொங்கி வந்த விம்மலையும் அழுகையையும் ஆன மட்டும் முயன்றும் அவளால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இரவு 4வது ஜாமத்தில் விழிப்பும் இல்லாமல் நித்திரையும் இல்லாமல் அரை தூக்க நிலையில் சிவகாமி படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கும் போது முன்னர் அவள் மணக்கண் முன் தோன்றிய நிழல் தோற்றங்கள் உருவம் எடுக்க ஆரம்பித்தன. ஒரு செண்பக மரத்தின் கிளையில் 2 புறாக்கள் உட்கார்ந்து ஒன்றோடொன்று கொஞ்சி விளையாடிக் கொண்டிருக்கின்றன. திடீர் என்று சுற்றியிருந்த மரங்கள் எல்லாம் தீப்பட்டு எரிய தொடங்குகின்றன. ஆண் புறாவானது பெண் புறாவை பார்த்து, நீ இங்கேயே இரு, நான் திரும்பி வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து செல்கிறது. அது போன வழியையே பெண் புறா பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண் புறா திரும்பி வருமா? வந்து பெண் புறாவை தப்ப வைக்குமா? இதை அறிய முடியாதபடி பெண் புறாவை 4 புகை வந்து சூழ்ந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவ்விதம் புகையினால் சூழப்பட்டிருப்பது பெண் புறா அல்ல, தானே என்று சிவகாமி பிரம்மையுறுகிறாள். கற்பனை உலக காட்சி மாறுகிறது. மல்லிகை தோட்டத்தில் ஆணும் பெண்ணுமாக ஒரு கலைமானும் ஒரு புள்ளிமானும் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன. விளையாட்டின் இடையே புள்ளிமானானது மல்லிகை புதருக்கு அருகில் மறைந்து நிற்கிறது. மல்லிகை புதரில் பூத்து சிரித்திருந்த வெள்ளி மலர்களுக்கும் புள்ளிமானின் மீது அள்ளி தெளித்திருந்த வெள்ளி பொட்டுகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கலைமான் புள்ளிமாலை தாண்டி கொண்டு அப்பால் போகிறது. அதை கண்டு புள்ளிமான் சிரிக்கிறது. இப்படி அவை விளையாடி கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் ஒரு மல்லிகை புதரில் 2 பிரகாசமான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதைக் கண்டு அதிசயித்தது. பிறகு அவை நட்சத்திரங்கள் அல்ல, அனல் கட்டிகள் என்று தோன்றியது. பின்னர் அந்த 2 அனல் கட்டிகளும் ஒரு பெரிய புலியின் 2 கண்கள்தான் என்று தெரியவே பெண்மானின் சகல நாடியும் ஒடுங்கிவிட்டது. கலைமானை கூவி அழைக்க அது முயன்றது. ஆனால் அதன் தொண்டையிலிருந்து சத்தமே உண்டாகவில்லை. மேலே என்ன ஆயிற்று? புள்ளிமான் தப்பிச் சென்றதா, கலைமானுடன் சேர்ந்ததா? அதுதான் தெரியவில்லை. அத்தகைய பயங்கர அபாயத்தில் அகப்பட்டு கொண்டிருந்த பெண்மான் உண்மையில் மான் அல்ல, தானே அந்த மான் என்று மட்டும் சிவகாமிக்கு அந்த கணத்தில் தெரிய வந்தது.